மிகப்பெரிய மாட்டு பண்ணையில் மாடுகளுக்கு தேவையான ஏ டு இசட் விஷயங்களை எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டு மிஷின் யூஸ் பண்ணி பண்ணுறாங்கன்றதையும் அது மூலமாக நேரத்தை மிச்சப்படுத்தி வேலை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குன்றதையும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பட்டூரா மில்க் எக்ஸ்பிரஸ். மிகப்பெரிய மாட்டு பண்ணை வச்சுருக்கவங்களுக்கு இந்த மிஷின் கண்டிப்பாக யூஸ் ஆகும். பசுமாடு ஒரே நேரத்தில் எத்தனை கண்ணுக்குட்டிக்கு தான் பால் கொடுக்க முடியும். அதனால பட்டூரா அப்படின்ற கம்பெனி இந்த ஃபீடிங் மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மிஷினோட கெப்பாசிட்டி வந்து 500 லிட்டர். அதாவது 500 லிட்டர் பாலை வந்து இது ஒரே நேரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறமா வரிசையாக ஒரு 30 கண்ணுக்குட்டியை அனுப்புவாங்க. அதில் இருக்குல்ல மாட்டோட காம்பு மாதிரி, அந்த காம்பில் வந்து இது பால் குடிச்சிக்கோ. ஸோ ஒரே நேரத்தில் நம்மளால 30 கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்க முடியும். இரண்டாவது நம்ம பார்க்க போகிறது ஷியர்வெல் ஆட்டோமேட்டிக் டிராஃப்டிங் மிஷின். இந்த மிஷினில் 3 கேட்டகரி ஆஃப் வெயிட் இருக்குது. அதாவது அபோவ் 40, அபோவ் 50, அபோவ் 60 அந்த மாதிரி 3 கேட்டகரி இருக்குது. ஒவ்வொரு ஆடாக உள்ளே போகும். உள்ளே போனோன்னா அந்த கேட்டு வந்து மூடுது பார்த்தீங்களா, அங்கே வந்து அந்த மிஷின் ஆட்டோமேட்டிக்காக அந்த வெயிட்டை ஆடோட வெயிட்டை கண்டுபிடிச்சி அது எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த பக்கம் அது கதவை திறந்து விட்டுரும். ஆடு அப்படியே போயிடும். இந்த மாதிரி ஸ்பீடாக ப்ராசஸ் நடக்கும் ஒவ்வொரு ஆட்டுக்கும். இது மூலமாக ஆட்டோட வெயிட்டை வந்து ஈஸியாக நம்ம தனித்தனியாக பிரித்து அந்தந்த ஆடுக்கு தேவையான உணவை ஈஸியாக கொடுக்க முடியும். மூணாவது நம்ம பார்க்க போகிறது ரோட்ரி மில்க் பார்லர். டெய்ரி ரோட்ரி பார்லர் அப்படின்ற ஒரு கம்பெனி உருவாக்கின மிஷின் தான் இது. ஒவ்வொரு மாட்டுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு கேட் இருக்கும். இந்த மிஷின் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு கேட்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். லேபர் ஒவ்வொரு மாட்டோட மடியிலையும் பால் கறக்கக்கூடிய பைப்பை ஃபிக்ஸ் பண்ணுவார். 640 மாடுக்கு ஒரே டைமில் இது மூலமாக பால் கறக்க முடியும். 2 மணி நேரத்திலேயே 640 மாடுகளுக்கும் பால் கறந்து முடிக்க முடியும். மிகப்பெரிய மாட்டு பண்ணை வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மிஷின் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான்காவது நம்ம பார்க்க போகிறது ஹூஃப் கேர் ஸ்டாண்ட் மிஷின். மாட்டோட கால் கீழே இருக்கக்கூடிய ஹூஃபை கட் பண்ணும்போதோ இல்லை அதை கேர் பண்ணிக்கிறதுக்கு நினைக்கும் போதோ மாடு வந்து கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் முடியும். மாடு ரொம்ப அலறிச்சு அப்படின்னா சான்ஸே இல்லை. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மிஷினுக்குள்ளே மாடை அனுப்பிடுறாங்க. இந்த மிஷின் வந்து மாட்டோட 4 காலையுமே டைட்டாக பிடிச்சிக்கிறது. இது ஒரு ப்ராசஸ். இன்னொரு ப்ராசஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு மிஷினில் அந்த மிஷினில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் எந்த காலோட ஹூஃபை கட் பண்ணுமோ அந்த காலை மட்டும் அது தூக்கி பிடிச்சிக்குது. ஸோ நம்ம அந்த ஹூஃபை கிளீன் பண்ணுறதோ இல்லை ஷேப் பண்ணுறதோ அதெல்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஐந்தாவது நம்ம பார்க்க போகிறது சிப்ளோ ஃபீட் மிக்சிங் பக்கெட். இந்த மிஷின் எதுக்காக அப்படின்னா மாடுக்கு வந்து தீவனம் கொடுக்கறதுக்காக. அதாவது இங்கே வந்து டிஜிட்டலில் வந்து ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். அதில் வந்து அங்கே இருக்கக்கூடிய லேபர் வந்து நமக்கு ஒவ்வொரு தீவனமும் எத்தனை எத்தனை கிலோ வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த மிஷின் ஆட்டோமேட்டிக்காக போய் 3 தீவனத்தையுமே எடுத்து 3 மிக்ஸ் பண்ணும். அதாவது எத்தனை கேஜியில் கரெக்டாக வேணுமோ அந்த 3 அதுவே எடுத்து அதுவே மிக்ஸ் பண்ணி அதுவே மாடு இருக்கக்கூடிய இடத்துல அது சாப்பிட்றதுக்கு ஏற்ப தீவனத்தை போட்டுட்டு போயிடும். ஆறாவது நம்ம பார்க்க போகிறது ரொட்டேட்டிங் கேட்டில் ப்ரஷ். அதாவது இது வந்து நம்ம நாய்க்குட்டிக்கு தடவி கொடுப்போம்ல, ஸோ தடவி கொடுக்கும்போது வந்து அதுக்கு சுகமாக இருக்கும். அதே மாதிரி இது மாடுக்கு தடவி கொடுக்கறதுக்காக பயன்படுத்தப்படுது. அதாவது மாடு வந்து இருந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக இது பயன்படுத்தப்படுது. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க மாடு வந்து செவுத்தோட ரொம்ப உரசிட்டு இருக்கும். ஸோ அது வந்து மாட்டோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது. அதனால இவங்க இந்த மிஷின் மூலமாக மாடை அதில் நிற்க வச்சு அதுவே மாடுக்கு இந்த மாதிரி தடவி கொடுக்குது. இது மூலமாக பண்ணையிலேயே இருக்கக்கூடிய மாடுக்கு எந்தவித அன்கம்ஃபர்டபுளும் இருக்காது. ஏழாவது நம்ம பார்க்க போகிறது ரோபோட்டிக் ஸ்க்ராப்பர் RS450S. இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேக்யூம் கிளீனர் மாதிரி தான். அதாவது அந்த கான்செப்ட் மாதிரி தான். இது வந்து ஒரு ரோபோட் கூட சொல்லலாம். இந்த ரோபோட்டை வந்து ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ண மாதிரி இது ஒர்க் பண்ணும். நிறைய மாடு இருக்கக்கூடிய இடத்துல இந்த ரோபோட்டை கொண்டு வெட்டுறாங்க. இதை ஆல்ரெடி டிஜிட்டலாக ப்ரோக்ராம் பண்ண மாதிரி எந்த இடத்துல, அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல உள்ள சாணி எல்லாத்தையும் அதுவே அள்ளி அதுவே அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டு வந்துடும். இதை நம்மளால் மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணவும் முடியும். இது மூலமாக மாடுக்கு எந்தவித தொந்தரவுமே இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சாணி எல்லாத்தையும் இதுவே அள்ளிட்டு வந்துடும். ஒரு நாளைக்கு லேபர் 2 மணி நேரம் பண்ணக்கூடிய வேலையை இது 20 நிமிஷத்தில் பண்ணி முடிக்குமாம். இப்போ நம்ம பார்த்த இந்த 7 மிஷின்ஸுமே கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு மிஷின்ஸாக தான் எங்களுக்கு பட்டுச்சு. இதில் உங்களுக்கு பர்சனலாக எது ரொம்ப தேவைன்னு தோணுச்சுன்றதை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிக் மிஷின்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.